யூபிஐல வந்து ஒரு ஸ்கேம்ல மாட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 120,000 ரூபாய் அங்கதான் பிரச்சனையே. யூபிஐ ஐடி வச்சு ஏதாவது ட்ராக் பண்ண முடியுமா? ஏன் இவங்க யாரையும் பிடிக்க முடியல? இவங்களோட டொமைன் ரீசெண்டா தான் வாங்கியிருக்காங்க, அதையும் நம்ம சப்ஸ்கிரைபர் போட்டுட்டாரு. ரெண்டே விஷயம் தான், ஒண்ணு மேன் பவர் போடணும், இல்ல மைண்ட் பவர் போடணும். ஆன்லைன்ல சைபர் கிரைம் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஆனா பேமெண்ட் வரல. அவர் லுங்கி கண்ணு உங்கட்ட பண்ணது இல்ல. கடவுள் வந்து பார்த்தா இது பண்ணி அது பண்ணாரு. எதுக்கு? ஒரு பெரிய குண்டா வெடிக்குது. ஹாய் சோல்ஜர்ஸ், ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்மளோட சோல்ஜர் நம்மளை பாக்குறதுக்கு பெரம்பலூர்ல இருந்து வந்திருந்தாரு. அதுவும் எதுக்காக அப்படின்னா, அவருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஹலோ டியர், ஐ அம் எ ரெக்ரூட்டிங் மெம்பர், ஆர் யூ இன்ட்ரஸ்டட் டு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம, த ஒர்க் இஸ் வெரி ஈஸி, ஐ வில் கிவ் யூ த லிங்க் ஆஃப் யூடியூப் வீடியோஸ், யூ நீட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் தம். சோ இந்த வேலை என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க யூடியூப் வீடியோஸை லைக் பண்றது சப்ஸ்கிரைப் பண்றது மூலம் மட்டுமே உங்களால வந்து மணி மேக் பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப், இதுல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டமான ஒரு வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. இதுக்கப்புறமா டாஸ்க் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துட்டு 10 செகண்ட் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படினு சொல்லிருக்காரு. அத முடிச்சிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்கனு இருக்காரு. அத முடிச்சு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதுக்கு அப்புறமா இன்னொரு வீடியோ லிங்க் அம்ச்சிருக்காங்க. அந்த அம்ச்ச லிங்கையும் அதே மாதிரி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணனும். இது முடிஞ்ச உடனே இதுக்காக உங்களுக்கு பாரு 210 ரூபாய் அது சாலரி கிரெடிட் ஆக போகுது. இத நீங்க வாங்கணும்னா டெலிகிராம்ல நம்மளோட ரிசெப்ஷனிஸ்ட் இருக்காங்க, அவங்கள कांटेक्ट பண்ணி டீல் பண்ணீங்க, அவங்களுக்கு 220 ரூபாய் வந்து கிரெடிட் பண்றவாங்க அப்படினு சொல்லிருக்காங்க. அண்ட் அத கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபரும் அந்த டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஸ்பெசிபிக் அக்கவுண்ட்க்கு மெசேஜ் அம்ச்சிருக்காரு. அங்க இருந்த ரிசெப்ஷனிஸ்ட், அதாவது சோ கால்ட் ரிசெப்ஷனிஸ்ட், அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் டு ஆன்லைன் ஜாப்ஸ் அட் யூனோ காயின் கம்பெனி அப்படின்னு போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் ஒண்ணு இல்ல, அகைன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான். இதை பண்ண உடனே நீங்க 120 ரூபீஸ் வந்து ஜெயிச்சிட்டீங்க, உங்களோட டீடைல்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏஜ், ஒர்க், ஜெண்டர், போன் நம்பர், நேம், யூபிஐ ஐடி, ஒர்க் கோட். ஒர்க் கோட்ன்றது பாத்தீங்கன்னா இவங்களே கொடுக்குற ஒரு நம்பர், எதுக்காக நம்மளை நம்ப வைக்கணும்ன்றதுக்காக. இதை கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த 210 ரூபாவை இவரோட அக்கௌண்ட் கிரெடிட்டும் பண்ணிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் மூணு டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இப்ப எங்களோட கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 9:30 இருந்து நைட் 9 PM வரைக்கும் உங்களுக்கு வந்து வேலை இருக்கும். 8 டாஸ்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு 500 ரூபாய் கிரெடிட் தருவோம். அதே மாதிரி மொத்தமா 25 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணா கிட்டத்தட்ட 30,000-40,000 நம்ம கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. 39,999 ரூபாய். இதுக்கப்புறமா இந்த சோ கால் ரிசெப்ஷனிஸ்ட் 15 டாஸ்க் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி. 16th டாஸ்க்ல தான் ஒரு வில்லங்கமே இருக்கு. அது என்னன்னா, இது ஒரு கேஷ்பேக் டாஸ்க் அப்படின்னு இருக்காங்க. அப்படியேடா கேஷ்பேக் டாஸ்க் பாத்தீங்கன்னா 1111 ரூபீஸ், 30% கேஷ்பேக், 333 ரூபாய் நீங்க சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைன் ஆஃப் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு டாஸ்க நீங்க பிக் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்களை இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மினிமம் 1111 ரூபாய் வந்து அவங்களுக்கு டெபாசிட் பண்ணணும், அதாவது அவங்களுக்கு காசு அனுப்பணும். அனுப்புனா அது 30% கமிஷன் அங்க வந்து 30 முன்னாடி 30 கிடையாது. ஏன் பேமெண்ட் வரல அப்படின்னு சொல்றாங்க.
இது வந்து பாத்தீங்கன்னா கடைசி டாஸ்க் 23 டாஸ்க் கிட்ட வந்துட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு டாஸ்க் தான் இருக்கு. இந்த டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணா மொத்தமா நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். ஆதியான டாஸ்க்னா சொல்லி பாத்தீங்கன்னா 33,333 ரூபாய், கிட்டத்தட்ட 34,000 ரூபாய். இந்த அமௌண்ட்டையும் போட சொல்லி இன்சிஸ்ட் பண்றாங்க. எதுக்காகனா அப்பதான் நீங்க முன்னாடி போட்டீங்களா அந்த 6,000 ரூபாய் பிளஸ் அதோட கமிஷன், அப்புறம் இந்த 33,333 ரூபாய் அதோட கமிஷன், இதெல்லாம் மொத்தம் எடுக்க முடியும்ன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம சப்ஸ்கிரைபர் போட்டுட்டாரு. இப்ப முதல்ல ஒரு 6,666 ரூபாய், இப்ப ஒரு 33,333 ரூபாய், மொத்தமா 40,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்க்கு டெபாசிட் பண்ணிருக்காரு. இப்ப அவங்களுக்கு ரிட்டர்னா வந்து பாத்தீங்கன்னா இது கூட கமிஷனோட சேர்த்து 51,998 ரூபாய் இவங்க தரணும். யாரு? அந்த சோ கால் டிரேடிங் கம்பெனி. அண்ட் இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்லயுமே காட்டுது 51,998 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, பேமெண்ட் வரப்போகுதுன்னு பார்க்கும் போது அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க. நீங்க இப்ப வந்து எல்லா டாஸ்க்கும் முடிச்சிட்டீங்க, கடைசியா ஒரு டாஸ்க் இருக்கு, அதுதான் வித்ட்ராவல் டாஸ்க், இதுக்கும் நீங்க பேமெண்ட் போடணும் அப்படின்றாங்க. அங்கதான் பிரச்சனையே. அவங்க போட சொல்ற அமௌண்ட் எவ்வளவுனா கிட்டத்தட்ட 120,000 ரூபாய். இப்போ ஆல்ரெடி 40,000 ரூபாய் அவங்ககிட்ட அமைச்சாச்சு, இப்போ 120,000 ரூபாய் வேற. ஸோ இந்த அமௌண்ட்டையும் போட்டாதான் உங்களுக்கு வரும்ன்றாங்க. இவர் இதை பார்த்துட்டு பேனிக் ஆகிட்டு இல்லைங்க அதெல்லாம் இல்லை எனக்கு, ஆமாம் காசு கொடுங்க கொடுங்க கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அதிகமாக வந்திருக்கு, உங்களுக்கு தான் கம்மியாக வந்திருக்கு, நீங்கள் வந்து அதுக்கு வருத்தப்படணும், ஏன்னா அதிகமாக வந்துச்சுன்னா தான் அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மோட்டிவேஷனல் ஸ்பீச், லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படுறது எல்லாம் கிடைக்கும், இதில் காட் சிவா வேறு, கடவுள் வேறு உள்ள இருக்கிறானுங்க, கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி அது பண்ணார். எதுக்கு இந்த 120,000 ரூபாய்க்கு 50% கேஷ் பேக் இருக்கு, மொத்தமா நீங்க வந்து 180,000 ரூபாய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அவர்கிட்ட காசு இல்லை அந்த அளவுக்கு, அதனால என்ன கண்டிப்பா இது வந்து ஃபேக்கா தான் இருக்கும்னு அப்புறமா தான் அவருக்கு தோண ஆரம்பிக்குது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சொல்ஜர்ஸ், நான் இப்போ ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது என்னோட கொல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 10,000 ரூபாய் 10,000 வாங்க டெய்லி, டெய்லி 10,000 அமைச்சிருங்க திருப்பி 10,000 திருப்பி அனுப்புறேன்னு சொல்லிட்டு எதுவும் கேட்காம சரி ஓகேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன். அப்புறம் ஒரு 4 நாள் வந்து எனக்கு அமைச்சு இருந்தாரு, 5வது நாள் வந்து அனுப்ப முடியல, ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டேன். இப்போ தான் தெரியுது அவர் ஏமாந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல. ஓகே ஃபைன், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏமாத்துற கும்பல் எப்படி நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்றத பார்த்தோம். இதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா சைபர் கிரைம், போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் பேங்க் மேனேஜர்ஸ் இவங்க எல்லாரும் கூட கம்யூனிகேட் பண்ணி பேசணும். ஸோ அது ரிசல்ட் என்னன்றதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கே சொன்ன உடனே நம்மளோட கம்பெனியோட பேங்க் மேனேஜர் கிட்ட வந்து இதை கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் யூபிஐயில் வந்து ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிட்டாங்க, ஸோ யூபிஐ ஐடி இதை வச்சு ஏதாவது ட்ராக் பண்ண முடியுமா? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் நடக்கிறது எதுவுமே எங்ககிட்ட டீட்டெயில்ஸ் இருக்காது, எங்களை பொறுத்தவரைக்கும் பேங்க் டு பேங்க் தான், நடுவில் இருக்க யூபிஐ கிட்ட தான் அந்த யூபிஐ அக்கௌண்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அவங்களோட டீடைல்ஸை எங்களால் எடுக்கவே முடியாது. ஃபோன்பேவோ கூகுள் பேவோ இல்லை பேடிஎம்மோ இவங்க கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுத்தா தான் நாங்கள் ஃபர்தராக எங்களோட சைட்லேருந்து ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா நம்ம சோல்ஜர்கிட்ட சொல்லி ஃபோன்பேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்ககிட்ட நான் வந்து டேட்டா வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது, கண்டிப்பாக இது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வேணும் அப்படின்னாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இதை சைபர் கிரைமாக கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆன்லைனில் சைபர் கிரைமாக அதை ரெஜிஸ்டர் பண்ணும். பண்ணதுக்கு அப்புறமா அந்த டேட்டா வச்சு ஃபோன்பேக்கு அகைன் நம்ம வந்து ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணும்போது இந்த டேட்டாவோ என்னதான் நீங்கள் கொடுத்தாலும் உங்ககிட்ட கொடுக்க முடியாது, நாங்கள் போலீஸ்க்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து சைபர் கிரைமுக்கே போய் பார்க்கும்போது தான் ஒரு பெரிய குண்டா வெடிக்குது. அது என்னன்னா சைபர் கிரைம்ல இருக்க அதிகாரியே 10,000 ரூபாய் ஏமாந்துருக்காரு. அப்படி ஏமாந்துமே இவங்க யாரையும் பிடிக்க முடியாது அப்படின்றத அவரே சொல்றாரு. அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாது பாட்டி. ஏன் இவங்க யாரையும் பிடிக்க முடியல? ஃபர்ஸ்ட் விஷயம், இப்ப இருக்க ரூல் படி பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் போடனாலுமே நீங்க மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 மேல வந்தீங்க இழந்திருந்தாதான் உங்களுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் சிஎஸ்ஆரே போடுவாங்க. நீங்க சைபர் கிரைம் மூலமா நீங்க இவங்கள கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே அவங்க வந்து யூஸ் பண்றது டெலகிராம், அதுல வந்து எந்த ஒரு டேட்டாவும் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்னு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ, அவங்க எங்க யாருமே வந்து பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்றது இல்ல, பேங்க் ஆர்டர்ஸ் கொடுத்தாலும் ட்ரான்ஸ்பர் பண்ணுன்னு சொல்றது இல்ல, எல்லாம் பாத்தீங்கன்னா யூபிஐ மூலம் தான் பண்றாங்க. யூபிஐ பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு விர்ச்சுவல் பேமெண்ட் ஐடியா ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். அதை பாத்தீங்கன்னா வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வேற வேற இருந்தாலும் ஒரே ஆள் மல்டிபிள் யூபிஐ ஐடிஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அந்த ஒரு பிரச்சனைனால ஈஸியா ஒரு விர்ச்சுவலா ஒரு பேமெண்ட் ஐடி கிரியேட் பண்ணிட்டு அதுல பேமெண்ட் வாங்கிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு போறதுல என்ன பிரச்சனைனா ஆபீஷியலா பாத்தீங்க அப்படினா இந்த பேமெண்ட்டை நீங்க திரும்பி வாங்கணும் அப்படினா ஒன்னு நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு அது மூலமா கேஸ் கொண்டு போயிட்டு அந்த கோர்ட் காப்பி எடுத்துட்டு வந்து பேங்க் கொடுத்தாதான் அந்த பர்சன் இருக்காங்க இல்லையா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட ஃப்ரீஸ் பண்ணி அந்த பேமெண்ட்டை உங்களுக்கு போடுவாங்க. அப்படி இல்லனா இது கிரிமினல் கேஸா தான் போகுமே தவிர சிவில் ஆர் சைபர் கேஸா போகாது. ஏன்னா உங்ககிட்ட இருந்து அவங்க வந்து திருடி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் போகும். இதுக்கு வந்து போலீஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த பர்சனை தேடி கண்டுபிடிச்சுதான் அவங்க கிட்ட இருந்து காசு வாங்க முடியும். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா படத்துல வேணா இது நடக்கும், பிராக்டிக்கலா இது எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஏன்னா இங்க பண்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வடக்குல இருக்காங்க, வடக்கு நண்பர்களே. இன்ன வரைக்கும் நாங்கள் வடக்கு நண்பர் தான் கூப்பிட்டு இருக்கேன், ஆனா பலர் உங்களை
வடக்கன் அப்படின்றாங்க. இவங்க எல்லாம் கூப்பிடறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா இந்த மாதிரியான ஸ்கேம் பண்றவங்க தான். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கேம் பண்றவங்க முக்காவாசி பேர் வந்து நார்த்ல இருந்தா இருக்காங்க. சோ நீங்களே இந்த மாதிரி இருந்தா அந்த ஊரெல்லாம் பிடிச்சி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சி கொடுத்துக்காங்க, அவங்களை வந்து க்ளோஸ் பண்ணி விடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. ஏன்னா இவங்க வந்து எங்களை மட்டும் ஸ்கேம் பண்ண போறது, உங்களையும் தான் ஸ்கேம் பண்ண போறாங்க. சோ இந்த விஷயத்துல போலீஸ் வந்து நமக்காக, அதாவது நம்ம ஸ்பெண்ட் பண்ண இந்த 40,000 ரூபாய் அமௌண்ட்டுக்காக போலீஸ் வந்து பல லட்சம் செலவு பண்ணி நார்த்துக்கு போயிட்டு, ஏன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் அங்க போயிட்டு ஒருத்தரை கண்டுபிடிச்சி ஒரு சீக்ரெட் மிஷன் மாதிரி நடத்தி பிடிச்சி தருவாங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. நான் கேஸ் கொடுக்க போகும்போது அங்க சொல்றாங்களே என்ன சொல்றாங்கன்னா, ஏப்பா நிறைய பேர் லட்சக்கணக்கில் விட்டுட்டு வந்து ஒன்றும் பண்ண முடியாம இருக்கா, 40,000 ரூபாயில ஒன்றும் பண்ண முடியும், நீ செல நீ வந்து 40,000 ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே நீ கிட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். நீ 2.5 லட்சம் ரூபாய் கூட செலவு பண்ணி 40,000 மீட்டர் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ இதுதான் பிராக்டிக்கல் திங். இது மாதிரி நீங்க ஏமாந்தீங்கன்னா அதை ரெக்கவர் பண்ண முடியுமா, கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா பிராக்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் அப்படி, நீங்க அதை ரெக்கவர் பண்ணா நீங்க அதுக்கு பல மடங்கு அதிகமாக செலவு பண்ணணும். மேபி நீங்க 10 லட்சம் அந்த மாதிரி அமௌண்ட் வந்து இழந்தா மட்டும்தான் நீங்க லீகலா போயிட்டு அதை ரெக்கவர் பண்ண முடியும். ஏன்னா நீங்க செலவு பண்ற அமௌண்டே ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துடும் மொத்தமா இந்த கேஸ் நடத்தி முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால இந்த வீடியோ சொல்ல வரது என்னன்னா, இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல சம்மந்தம் இல்லாம மெசேஜ் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பார்ட் டைம் ஜாப் வேணும்னா அது ஆக்சுவலா இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி உங்ககிட்ட காசை வாங்கி யாரும் காசு கொடுக்க போறது இல்ல. நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, உங்களோட ரெசியூம் என்ன, உங்களோட இது என்ன அப்படின்னு தான் பாப்பாங்க தவிர காசு கொடுக்க காசு தரேன் சொல்ல போறது இல்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எல் சர்டிபிகேட்டோட வச்சிருந்தாங்க. சோ இது நாங்க என்ன பண்ணோம், பேக் ட்ராக் பண்ணி பார்த்தோம். இவங்களோட டொமைன் ரீசெண்டா தான் வாங்கியிருக்காங்க, அதுவும் இந்த 2023ல தான். அதுவும் பாத்தீங்கன்னா நேம் சிலோ அப்படின்ற ஒரு ஃபாரின் டொமைன் கம்பெனில இருந்து. அண்ட் இதையுமே பாத்தீங்கன்னா கிளவுட் ஃபிளேரோட ஃப்ரீ ஹோஸ்டிங் சர்வீஸ்ல ஹோஸ்ட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட், யார் வேணாலும் ஹோஸ்ட் பண்ணலாம். கிளவுட் ஃபிளேர் நீங்க ஃப்ரீயா ஹோஸ்ட் பண்ணாலே அவங்க வந்து ஃப்ரீயாவே உங்களுக்கு எஸ்எல் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது உண்மையா லெஜிட்டான வந்து வெப்சைட் அப்படின்றது நீங்க நினைச்சப்ப, ஏன்னா மேல உங்களுக்கு லாக் சிம்பிள் காட்டும். அந்த லாக் சிம்பிள்ன்றது அந்த சைட் லெஜிட்னு சொல்றது கிடையாது, நீங்க அனுப்புற டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆகி போகும் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் தானே தவிர அந்த வெப்சைட் லெஜிட்டுக்கான அர்த்தம் கிடையாது. யார் நினைச்சாலும் கிளவுட் ஃபிளேர்ல போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களோட வெப்சைட் ஹோஸ்ட் பண்ண முடியும் வித் எஸ்எல் சர்டிபிகேட்டோட. ஒரு வெப்சைட் ஆத்தென்டிக்கான வெப்சைட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் எடுத்துட்டு UIS அப்படின்னு சொல்லிட்டு கூகுள சர்ச் பண்ணுங்க. அதுல போயிட்டு அந்த யூஆர்எல் போட்டீங்கன்னா அந்த டொமைன் எப்போ வாங்கியிருக்காங்கன்றத காட்டும். ரீசெண்டா வாங்கியிருந்தாலும் இல்ல அதோட லைசன்ஸ் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் வாங்கியிருந்தாலும் கண்டிப்பா அது ஃபேக் தான். ஏன்னா ஒரு ஆத்தென்டிக்கான கம்பெனி ஒரு வருஷத்துல வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போக போறது இல்லை. அதே மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஓபன் பண்ணி உங்களை ஏமாத்த போறதும் இல்லை. அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து நாங்க வந்து ஒரு லெஜிட்டிமேட் கம்பெனில இருந்தா கால் பண்றோம் இது பண்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் நீங்க ஈஸியா வெரிஃபை பண்ண முடியும். சிம்பிள் கம்பெனினா 2 மேட்டர் தான். ஒன்னு ப்ரொப்ரேட்டர்ஷிப்பா இருக்கணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் லிமிடா இருக்கணும். ப்ரொப்ரேட்டர்ஷிப்னா கண்டிப்பா ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருப்பாங்க, அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் வாங்கி நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். கூகுள போயிட்டு ஜிஎஸ்டி செக்கர்னு போட்டீங்கன்னா கவர்மெண்டோட அபிஷியல் ஜிஎஸ்டி பேஜே வரும். அதுக்குள்ள போயிட்டு ஜிஎஸ்டியோட நம்பர் போட்டுட்டு கேப்சா கோட் என்டர் பண்ணீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி யார் பேர்ல இருக்கு, ஆக்டிவா இருக்கா இல்லையா, ஜிஎஸ்டி எப்போ கடைசி எப்போ ஃபைல் பண்ணிருக்காங்க, அப்படி டேட்ல ஃபைல் ஆயிருக்கா இல்லையா, இந்த விஷயம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தா அவங்க கிட்ட சிஐஎன் நம்பர்னு ஒன்னு இருக்கும். அப்படி இல்லனா அந்த கம்பெனியோட பேர் எடுத்துட்டு போயிட்டு ஜௌபா கார்ப்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல போயிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்த டீடைல்ஸும் வந்துடும். எப்போ ரெஜிஸ்டர் பண்ணாங்க, எந்த அட்ரஸ்ல இருக்கு, யார் யார் டைரக்டர்ஸ், அண்ட் காசு கொடுத்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிருக்காங்க, இந்த மேட்டரையும் நீங்க பாத்துக்கலாம். சோ ஒரு கம்பெனியோ ஒரு வெப்சைட்டையோ செக் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, அந்த வழியெல்லாம் யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. அதுக்கும் முன்னாடி எந்த ஒரு கம்பெனியுமே இந்த மாதிரி மெசேஜ் பண்ணி உங்களை வந்து காசு கொடுங்கன்னு கேட்க போறது இல்லை. அதே மாதிரி ஒருத்தங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இது பண்ணிலாம் வந்து வந்து யாராவது வந்து காசு கொடுக்க போறது இல்லை. பொதுவில் இருக்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாங்க, டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சுங்க மினிமலாவது. ஏன்னா அதுதான் வந்து இந்த மாதிரியான ஆபத்து வந்து உங்களை காப்பாற்றும். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ மூலமா நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஏமாந்து மட்டும் இல்லாம அவர் மூலம் நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நானே இதுல மறைமுகமா ஏமாந்துருக்கேன், எனக்கு இப்ப தான் தெரியுது. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் கொல்லிக்கு வந்து ஏமாந்தார் இல்லையா, அது இந்த மாதிரி மேட்டர் தான் அப்படின்னு சேட்டிங் பண்ணியா, பொண்ணு போட்டோ வச்சா சேட் பண்ண ஆரம்பிச்சியா, பொம்பள வெறி புடிச்சு போயிட்டு கிழிஞ்சிருக்கீங்க. அட பாவி, அவ லுங்கி கண்ணு உங்கட்ட மாட்டதா சரியில்ல, நான் பாரு ஆனந்த் பாரு. ஸோ அதனால் சொல்ல வரதுனா ஜென்ரல் நாலேஜ் நமக்கு வளர்த்துக்கிற மாதிரி டெக்னிக்கல் நாலேஜ் நம்ம கொஞ்சம் வளர்த்துக்கணும். ஏன்னா டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா பொருளையும் டெக்னாலஜி இருக்குது. நெட்ஒர்க்கிங்னா என்ன, வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது, டிரான்சாக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, பேமெண்ட் கேட்வே என்ன, யூபிஐனா என்ன, ஒரு கம்பெனி எப்படி வெரிஃபை பண்ணுறது, ஒரு வெப்சைட் எப்படி வெரிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும். இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டே விஷயம் தான், ஒன்று மேன் பவர் போடணும், இல்லை மைண்ட் பவர் போடணும். ரெண்டுத்தையுமே போடாமல் நமக்கு காசு வராது. நீங்கள் லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இந்த
வேலையை உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்களே அவனால செய்ய முடியாதா, அவனால பண்ண முடியும் இல்லையா, அவன் எதுக்கு உங்களுக்கு பே பண்ண போறான்? உங்களுக்கு வந்து ஒருத்தன் பே பண்றானா, நீங்க பண்ற ஒர்க் வந்து ஒர்த்தான்னு பாருங்க. அந்த ஒர்க்ன்றது ஒர்க்கே இல்லை அப்படின் போது கண்டிப்பா அதுல போய் சேராதீங்க, அதை நம்பவும் நம்பாதீங்க. அந்த காலத்துல வேணா பார்ட் டைம் ஜாப் அந்த ஜாப் சொல்லிட்டு இந்த மாதிரி 6000 கட்டு 3000 கட்டு டெபாசிட் கட்டுன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. ரோட்ல வந்து பேம்லெட் ஒட்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல டெலகிராமையோ வாட்ஸ்அப்பையோ இல்ல வேற ஃபேக்கான வெப்சைட் வச்சு ஏமாத்திட்டாங்க. இந்த ஏமாத்துறது வந்து தொடர்ந்துட்டுதான் இருக்கும், இன்னைக்கு இல்ல என்னைக்குமே இருந்துதான் இருக்கும். நம்ம தான் அது அவரா இருக்கணும். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோ பாக்குறேன். அதுக்கு பை.